வணக்கம் நண்பா நண்பிகளே, இது உங்கள் சேனல் ஒன் மினிட் மினிஸ்ட்ரி. உலகத்தில் உள்ள சில அமேசிங்கான விஷயங்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டான்ஸ். ஆமாங்க, இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் லோக்தாங்கிற ஏரியில் தான் வந்து இந்த மிதக்கும் தீவு இருக்குது. மிதக்கும் தீவுனா என்ன அப்படின்றப்ப தான், ஆமாம், தாமரை மாதிரி தாங்க. பல வந்து தாவர விலங்கியல் எல்லாமே சேர்ந்து ஒரு அடுக்காக சேர்ந்தது தான் வந்து இந்த மிதக்கும் தீவு. இந்த மிதக்கும் தீவு தன்னோட சக்திக்காக அடியில் உள்ள நீர் வந்து வரைக்கும் எண்டு வரைக்கும் போய் அது வேர் மூலமாக அது தனக்கு சேகரிப்பு சேர்த்துக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தீவில் வீடு கட்டி மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அதேமாரி அவங்களோட அத்தியாவசியத்துக்காக வந்து மீன் பிடிச்சிக்கிறாங்க. அதே இடத்துல வந்து விவசாயம் அது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமும் கிடைக்கிது. அதேமாரி இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது மாணவர்கள் படிக்கிறதுக்காக. இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போயிட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த மணிப்பூர் ஏரியாவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்